ஹலோண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன் தம்பி. என்னண்ணே டெஸ்க்டாப் நோ பவர்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க டாப்பிக்கு. அப்படின்னா கம்ப்யூட்டரில் நோ பவர், கம்ப்யூட்டருக்கு பவர் வரல அப்படின்னாடா ஓரளவுக்கு தெரியுண்ணா. இதுனா டெஸ்க்டாப் நோ பவர்னு போ, கம்ப்யூட்டரும் டெஸ்க்டாப்பும் எல்லாம் ஒன்று தான் தம்பி. எதுக்காகனா நம்ம சொல்லும்போது மற்றவங்கிட்ட டெஸ்க்டாப்பில் வந்து நோ பவர், அதனால் டெஸ்க்டாப்புக்கு பவர் வரல அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே தம்பி, சார்ண்ணா. டெஸ்க்டாப்புக்கு நோ பவர்னு போட்டிங்கன்னா அது என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன்? ஆ, சொல்கிறேன் தம்பி. டெஸ்க்டாப்பில் நம்ம பவர் வரலன்னா ஃபஸ்ட்டு ப்ளக் பாயிண்ட்டு செக் பண்ணோம், ரெண்டாவது கேபிள் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணோம், மூணாவது பவர் சப்ளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம், நாலாவது பவர் பட்டன் சிபியூவில் ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணோம், அஞ்சாவது சிபியூவிலிருந்து ஃப்ரண்ட் பேனலில் இருக்கிற பவர் பட்டன்லேருந்து போர்டுக்கு போகிற கேபிள் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணும். இந்த அஞ்சுமே நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக நம்மளுக்கு என்ன, இந்த செக் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நான் வந்து பவர் கேபிள் ப்ளக் பாயிண்ட்டை செக் பண்ணிட்டேன், இப்போ கேபிளும் பவர் கேபிளும் செக் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட்டில் வர பேனல்லேருந்து கேபிள் கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிட்டேன். இதுமாரி ஒரு மூணு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பவர் சப்ளை, ஓகேங்களா, பவர் சப்ளை வந்து நம்ம புது பவர் சப்ளை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒர்க்கிங் பவர் சப்ளை வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்காக நம்ம படசு வந்து செக் பண்ணும்போது அது ஒர்க் ஆகா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துடும். அதுக்காக தான் நம்ம புது ஒரு பவர் சப்ளையை வச்சு செக் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளோட ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு, ஈஸியாக தான் இருக்கு. அதை வந்து நம்ம மைண்ட் வந்து அந்த டைமில் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எப்படி அப்படின்றத, என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றத, இதெல்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டே நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிட்டாலும் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பவர் சப்ளை மாட்டும் போது எதனால் அது மாதிரி ஆச்சுன்றத நம்ம ஐடென்டிஃபை ஆகும். ஓகேண்ணா. இது என்னண்ணே தேங்காய், இதுக்கு முன்னாடி இதை தானே கேட்டேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பவர் வந்து சிபியில் பவர் வந்துச்சு, மைண்ட்லேயே நம்மளுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகிடுச்சு. இப்போது டிஸ்பிளே ஷோ ஆகிடுச்சு, நம்ம ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுக்கல. நம்ம இப்போ ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஹார்ட் டிஸ்க்கு பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் லோட் ஆகுதான்றதை பார்த்துடலாம். விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. விண்டோஸ் சப்போஸ் எரர் எதனா காமிக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் லோட் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம ஆஃப் பண்ணி சிஸ்டத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பூட்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம், ஏன்னா ப்ராப்ளம் ஆகி வந்ததுனால பூட்டிங் ஆகிறதுக்கு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம இந்த கம்ப்ளீட்டாக எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி போட்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எதுக்காகனா இவரோட நார்மல் ஆர்டர்ஸ் தான் போட்டிருக்காரு, அதனால டைம் எடுக்குது. எஸ்எஸ்டி இருந்தால் விண்டோஸ் வந்து குயிக்காக லோட் ஆகும். ஏன்னா பழைய ஹார்ட் டிஸ்க்ன்றதுனால இப்போ விண்டோஸ் 11 வேறு போட்டிருக்காரு, ரொம்ப ஓல்டு சிஸ்டமு, ஆனால் விண்டோஸ் 11 போட்டிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துருக்கு. அதனால் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கரெக்டாக இருக்கும். ஐஸ் நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இப்போது விண்டோஸ் நம்மளுக்கு லோடாகி லாகின் பேஜ் வந்துச்சு. நம்ம சிபியூவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் ரன் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேனும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஃபேன் வந்து ரன் ஆகுதான்றதை நம்ம ஒரு கட்டி செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக எல்லா சிபியூலையுமே.
நீங்களும் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த சிஸ்டமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தை ஒரு தடவை டெய்லின்றதில் ஒரு 4 மந்த் 6 மந்த் வருஷத்துக்கு 2 வாட்டியாவது நீங்கள் சைட் டோர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஃபேன் என்ன ஆகுதான்றதை பாருங்கள். கண்டிப்பாக தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.